புனிதமான தங்களின் உபதேசங்களை பின்தொடர்ந்து நேர்மையுடன் நல்ல வழிகளில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வின் எல்லாமுமாக விளங்கிய எங்கள் தந்தையார் ஹாரிஃபா ஹசன் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பல தலைமுறைகளா எத்தனையோ பிரபலமான பெருமைக்குரிய புகழ்பெற்ற ஜமீன்தார்கள் வாழ்ந்த இந்த பண்ணையபுரத்து ஜமீன்தார் மாளிகையோட கடைசி தலைமுறையை சேர்ந்தவதா இந்த கௌரி. நூறு வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும். வா, அப்பா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஜமீன்தாரையா வாழ்க்கையில என் சுக துக்கத்துல பங்கெடுக்க வந்த என் பொண்டாட்டு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. என் தம்பி பொண்ணு கௌரிய நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். இனிமே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த சொத்துக்களை அவட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் கிருஷ்ணா ராமான்னு சொல்லி எங்கேயாவது போய் நிம்மதியா காலத்தை கழிச்சிடலாம். அதெல்லாம் பழைய காலம். அப்பாவும் அம்மாவும் பாக்குற ஆள கல்யாணம் பண்ணிக்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு. நான் எனக்கு புடிச்ச நான் சொல்றத கேக்குற ஆளு தான் கட்டிக்குவேன். இப்ப உங்க பெரியப்பா பாத்து வச்சிருக்கிற பையனுக்கு என்ன குறைச்சல்? சொத்து, பணம், சினிமா தியேட்டர், எஸ்டேட், இன்ன என்ன வேணும்? நான் கட்டிக்க நினைக்கிறது ஒரு வீரமான ஆம்பளை தான். அத தவிர அவன் சொத்தையும் பணத்தையும் இல்ல. எனக்கு ராஜகுமாரன் மாதிரி மாப்பிள்ள கிடைக்கணும்னு ஆசை. ஆனா நடக்கணுமே. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா? ஆசைப்பட்டத கிடைக்காம போனா கிடைச்சதை ஏத்துக்கிட்டு வாழறது உங்க குணம். ஆசைப்பட்டதா அடைஞ்சே தீரணுங்கிறது என்னோட குணம். நான் கட்டிக்க போற புருஷன் என்னோட ஆசைப்படிதான் நடக்கணும். அப்படின்னா உனக்கு பிடிச்ச புருஷன் எப்படி இருக்கணும்? Thank you.
கங்கா இன்னமா எங்க போற காலேஜுக்கு இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் ஏமா பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதுக்கு தான் அம்மா எனக்கு காலேஜுக்கு போகணுமா ப்ளீஸ் நான் என்ன செய்யட்டுமா உனக்கு படிக்க ஆசை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை இன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க மாப்ள வீட்டுக்காரங்க வராங்க அம்மா எனக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் வேண்டாம்மா கங்கா நான் உன்னோட அம்மா உனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நாம் கங்கா கங்கா ராம் தேரி கங்கா மாலி கூப்சூரத் बहुत अच्छा உங்களுக்கு மட்டும் என்ன குறை நீங்களும் மன்மதன்தான் வாய்ஸ் எவ்வளவு 18
காலேஜ் க்கு போயிட்டு இருக்கலா ம் டிகிரி படிக்கிறா ரேட் 10 பெட்டு வச்சுக்க ம் அவர் பாச்சாஸ் ஜாதா ஆ 9 ஏன் லக்கி நம்பர் 9 கொடுங்க ஆ ठीक है ठीक है पहले ओम पोन्नु को यानक कं कल्याण आय डिचे आदुवों ओम सामादत तोड़ा दाने एग्रीमेंट ला साइन पन्ने कुड़ कुड़ पोटे तरह हाँ नहीं मट्टो इल्ले दोनोंगा कला 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 हाँ हाँ सुबह सुबह दुबई विमानम नाडु रात्रि पायनम एयरपोर्ट ले फुल एंड फाइनल सेटलमेंट तमाम निले कहिए तो पड़े निले उठ पम्बले या निले रामा वा पैसा दे आडम पुड़िच्चे ये नपति तेरी नहीं है नहीं ना साइन पोड़ मटे ना दुबई को पोड़ मटे गंगा ना सोल रहे नहीं केट दां आखनो नहीं ना पोड़ मटे ना पोड़ मटे नागा लगा 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 ना पोग मटे ना पोग मटे अराधे गंगा नी नन्हे केरे माधे नांगे इंदे वीट वेल करंगे इल्ले फेर वाड़ी इल्ला मदा इंदे इरिटले वाण्ड किटरको गंगा नी आड़का रखरत नाले उन्ने दुबई को वित्त அதுமூலமா பண சம்பாதிக்க உங்க அம்மா திட்டம் போட்டுருக்காங்க இங்க நடக்கிற இரவு நாடகங்களை எல்லாம் மறைச்சு உன்னை உங்க அம்மா வளத்துறாங்க இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் ஜட மாதிரி தான் இருக்கோம் கங்கா உன் வாழ்க்கையே எங்க வாழ்க்கை மாதிரி ஆயிட கூடாது இப்படி பேசிக்கிட்டே இருந்த நேரத்தை வீணாக்காத சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாரு இல்லனா உங்க அம்மா அந்த துபாய் காரங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடுவாங்க இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க நான் எங்க போவே பொறுக்க வச்ச கடவுள் கைவிட மாட்டாருன்னுவாங்க உனக்காக ஆண்டவன் ஏதோ ஒரு வழியை காட்டுவாரு இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழி பாரு ஏய் சீக்கிரம் போய் அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு சரி வாங்கங்க சீக்கிரம் போலாம் வாங்கங்க நாகா அஞ்சி நாகா என்ன அஞ்சி கங்காவ காணோடா தப்பிச்சிட்டா இங்க இருந்து தப்பிச்சிட்டா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த துபாய் காரங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்டா கல 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 यार अद ए यार नहीं इंगे तक बंदा बड़ी बा வாங்க எல்ல திருடிறதுக்கு வந்த திருடி தானே நீ ஹ நில்லு அவ திருடி இல்ல என் பொண்ணு அவளுக்கு ஹிஸ்டீரியா பகல்லேயும் ராத்திரிலேயும் இப்படி தான் வீட்ல இருந்து ஓடி வந்திரா என்னால அவளை பிடிக்கவே முடியல தம்பி இல்ல அவங்க சொல்றது எல்லாமே போய் எனக்கு ஹிஸ்டீரியா முதல்ல ஒண்ணே இல்ல அவங்க என்ன துபாய்க்கு விக்க பார்க்கறாங்க நான் போக மாட்டேன்னு சொன்னதுனால என்ன அடிக்குறாங்க பாத்தியா பாத்தியா என்னெல்லாம் சொல்றா ஒரு பெத்த தாய் தம்பொண்ணுக்கு இப்படி எல்லாம் செய்வாளா இப்படி ஒரு நோயி என் பொண்ணுக்கு வந்திருச்சே என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் போய் சொல்றாங்க இவங்க சொல்றத நம்பாதீங்க இவங்க என்ன மிக்க பாக்குறாங்க ஏய் வாடி ஏய் கையேடுடா இந்த பொண்ணு ரொம்ப பயந்துர்க்கா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் விக்கறதும் அடிக்கறதும் நல்லது இல்ல இவங்க கூட போ மாமா வா மாமா சொன்னா கேக்கணும் சாகரன் சாகரன் சொல்லிட்டு இருக்க ஓர வழியில ஏதாவது கோயில கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடுங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க போய் படுங்க சீக்கிரம் போங்க வாடி வா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு நான் காலையில பயணம் நினைச்சேன் தப்பு இப்பவே பயணம் ஏய் ஏத்ரா வண்டிக்குள்ள ஏய் புடிச்சு ஓடு நான் வர மாட்டேன் ஆண்டி உங்க நடிப்ப பார்த்து அவன் சரியா ஏமாந்து போயிட்டான் சரியான கேனே நான் இப்ப போல் இருக்கு ஏய் நான் ஒண்ணும் கேன இல்லடா உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு பாடம் புகட்ட வந்த நீலகண்டன் 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 நீலகண்டன்
ஆதரவா இருக்கும் இவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் உன் பாதுகாப்புலயே இருக்கட்டும் இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிற இல்லத இந்த பொண்ணு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு ஏற்படுற வரைக்கும் அவ இந்த வீட்ல தான் இருக்கணும் அதான் அவளுக்கு பாதுகாப்பு நீலகண்டா இந்த பொண்ணை இந்த வீட்ல வச்சுக்கிறதுக்கோ அவளுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்கோ எனக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல இருந்தாலும் இந்த பொண்ணு ஜமீன்தார் வீட்லயோ இல்ல ஓ வீட்லயோ இருக்கறதா நல்லது இந்த பொண்ண பத்தி எனக்கு எதுமே தெரியாது ஜமீன்தாரோட வீட்டுக்கு இவள கூட்டிட்டு போனா இவ யாரு என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்ல அம்மா சொன்ன பொண்ண கட்டிக்காததுனால அம்மாக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ண கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு போனா அது உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லிடுங்க நீ என்ன சொல்ற எனக்கு பிள்ளைங்கன்னு யார் இருக்கா இவளனா என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அது எனக்கு சந்தோஷம் தானே இந்த வீட்டுல என்னையும் உன் மாமனையும் தவிர வேற யார் இருக்கா என் உயிரே அம்மம்மோ அம்மம்மம்மோ என் ஆசை
உண்மை சுமக்கும் மாடைக்கு என் வேகம் சொல்லவா உயிர் கூட்டிலே உன்னை அழைத்து தான் என்னில் சேர்த்ததாரோ உன்னை தொட்டதும் வைத்து கொட்டுது நிலவின் வயலாமி அடியனை கனவினில் தின்றும் வைத்திடும் பகலின் நிறவாமி வானவில் வந்தாலும் இந்த நிறம் அது அதில் இல்லை ஏழு யுகம் இனி வந்தாலும் உன்னை போல ஒரு பெண் இல்லை அந்த பிரம்மனே அசந்த நேரத்தில் பிறந்த தேவதையோ இரண்டு கண்களில் விஷத்தை ஏற்றியே உந்தன் உயிரும் வருமோ என் மனதில் என்றென்றும் இனி நீதாரம் அம்மோ அட உன்னை கண்டாலே அது நான் தானம் அம்மோ ஒரு பூவின் நடமாட்டம் இளம் நெஞ்சில் தேரோட்டம் நீ இளமை கோயில் என்றால் இவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சிருச்சா பகல்ல உன்கிட்ட பேச வந்தா வேல இருக்குன்னு போயிடுற ராத்திரியில கிட்ட வந்தா இப்படி தூங்குற இனிமே நீ எப்படி தனியா தூங்குறேன்னு தூக்கம் வரல அதுக்கு நீ இங்கயா வந்து தூங்குறது சரி போற நீ என் கூட வா நானும் வரதா ஜமீன்தாரையா எப்படி சரியா மாட்டதான் போற ஒண்ணு தொல்ல தாங்க முடியலையே இனிமே இங்க இருந்தா சரி வராது கிளம்ப வேண்டியதுதான் குடிக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவேன் இன்னைக்காவது நான் குடிக்காம இருக்கணும் வாட்டர் மாமா நம்ம கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணும் எதுக்கு கௌரிய பொண்ணு பார்க்க வரதுனால அவளுக்கு ஒரு புடவை வாங்க நான் எதுக்கு வரணும் நீங்க வாங்க சொல்றேன் உங்களுக்கு நல்ல கைராசி இருக்கு உங்க கையால புடவை வாங்கினா செலக்ஷன் நல்லா இருக்கும் ஜமீன்தாரையா சொன்னாரு அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க துணி எல்லாம் நீங்க தானே துவைக்கிறீங்க அதான் உங்களையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் இந்த மாமனோட மரியாதை இப்ப புரிஞ்சதுல ஒரு நாலு கிளாஸ் பட்டை வாங்கிட்டா நான் வரேன் நான் குடிக்கிறதும் இல்ல குடிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் இல்ல அப்ப நீ வேற ஆளை பாரு ஒழுங்கா கேட்டா இவங்க வாங்கி தர மாட்டானுங்க நீ இல்லனா என்ன கடைக்காரனுக்கு ரெண்டு போட்டா நல்ல புடவை எடுத்து தர போறான் இனங்க எல்லா விஷயத்துக்கும் அடிக்கிறது ஒதுக்கிறது நல்லதே இல்லங்க நல்ல புடவை நல்ல வீடு நல்ல மனைவி இதெல்லாம் நல்ல மனசால கண்டுபிடிக்கணும் அப்பதான் நல்லது நடக்கும் நல்ல பட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் ஓ அப்படியா அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா ஒரு நல்ல எல்லா பொம்பளை இப்படிதான் காலங்காத்தால வந்துருவாளுவோ ஒரு புடவையும் எடுக்க மாட்டாளுவோ
ஏய் அண்ணாஜி வாங்க இருங்க உங்களை பார்த்தா 10 சாரி எடுக்க மாட்டல தெரியி எங்க கிட்ட அசின் சாரி த்ரிசா சாரி நயன்தர சாரி இருக்கு ஏய் இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிட்டு நல்ல பட்டு போடுறியா இத தர அண்ணாஜி காஞ்சிபுரம் இது பனாரஸ் தர்மவரம் ஏய் இவர் எடுக்கமா தெரியலையே ஏ அண்ணாச்சி இதுதான் கடைசி இனிமேல் வேணும்னா மில்ல இருந்தா வர வைக்கணும் எதையாவது ஒண்ணு எடுங்க அண்ணாச்சி நல்ல புடவை கையில வச்சிட்டு கன்றாவிலாம் காட்டுங்க இந்த கண்ணாச்சி திருப்தி ஆச்சா ஏ சொடல மாட சாமி இந்த புடவையாவது இவர் எடுக்கணுமே பொண்ணு பக்கம் வரங்கனே நீ எதுக்கு எனக்கு புடவை வாங்கிட்டு வந்த ஜமீன்தார் ஐயா சொன்னாரு வாங்குன மாப்பிள்ளை முன்னாடி நீ மகாராணி மாதிரி இருக்கணும்ல ஏய் அவன் முன்னாடி நான் எதுக்கு மகாராணி மாதிரி இருக்கணும் நீ மனசுல இருக்கிற ஆளே வேற அவன் யாருன்னு சொல்லு எங்க இருந்தால போய் தூக்கிட்டு வந்தா காட்டு காட்டு வா ஏய் ஏய் என்னது கேக்குற கைய விடு வா வா பாரு அவர்தான் வேற யாரும் கிடைக்கலையா இந்த தவள தான் மனசுல இருக்கா என்ன நீலகண்டா கிண்டல் பண்ணாத ஏ மனசுல இருக்கிற ஆள் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற ஏய் நீலகண்டா எனக்கு பிடிச்சது எதா இருந்தாலும் அத நான் அடைஞ்சே தீர்வேன் பொண்ணு பார்க்க வரவனுக்கு என்னோட முகம் மட்டும் இல்ல இந்த இடத்தோட நினைப்பு கூட அவனுக்கு வரவே கூடாது நான் அப்படி பண்ணிடுவேன் ஆளிக பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குப்பா எல்லாம் உனக்கு தான்டா இந்த மாளிகை சொத்து நிலம் எல்லாமே கௌரியமாக்கு தான் சொந்தம் ஆ அப்படியே சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க கௌரிமா பொண்ணு பார்க்க வந்தவங்களா பொண்ணுக்கு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமான்லாம் கேள்வி கேட்பாங்க அதனாலதான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணி காமிச்சேன் போதுமா இல்ல இது கொஞ்சம் ஒண்ணு அந்த டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் அந்த ராரான பாடுனீங்கல்ல அத அப்புறம் வச்சுக்கலாம் கௌரி காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா ஒரு ரகசியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நீ தெரிஞ்சுக்கிட்டா ஐயோ இந்த பொண்ணு இப்படிப்பட்டவளான்னு நினைச்ச உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போயிட்டனா அப்புறம் நான் விதவையாகி வேற ஒருத்தனை பார்க்க வேண்டியது வரும்ல அதனாலதான் வாட் இஸ் யுவர் பிளாக் பேக் ப்ளீஸ் ராரா அங்க நின்னுகிட்டு இருந்தால நீலகண்டன் அவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா யார் இது நீலகண்டா நீலகண்டா
சொல்ல மாட்டாங்க ஆனா நான் படுத்தே காட்டிட்டேன் இப்போ எனக்கு 3 மாசம் இனிமே என்ன கட்டிக்குவீங்களா கல்யாண பொண்ணு பத்தினியா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேணும்னு ஆசைப்படுவாங்க சமூக சேவைங்கற பேர்ல யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க ஆனா அந்த கடவுள் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற உனக்காக ஒரு புதிய வாழ்க்கை குடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்காரு வாட் எ கிரேட் ஜாப் ஐ அம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஓகே ஓகே ராரா ஓகே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கௌரி கல்யாண முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குதா அந்த முகூர்த்தத்துல தான் நம்ம நீலகண்டனோட கல்யாணமும் நடத்துறோம் என்ன நீ அன்னைக்கே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க அன்னைக்கு நடத்தலனா அப்புறம் 3 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இல்லன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு நீலகண்டன் அங்க விட்டு வச்சதே அந்த கௌரி பொண்ணோட பாதுகாப்புக்காக தானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவ அங்க தேவ இருந்தாலும் அண்ணி அவங்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடி பண்ணணுமா ஆமா அவன் என்கிட்ட சொல்லாம கங்காவை உன் வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டால அதே மாதிரி நானும் அவங்கிட்ட சொல்லாம அவ கல்யாணத்தை முடி பண்ணிட்டேன் அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல ஏன்னா அவன் விரும்பி கூட்டிட்டு வந்த கங்காவோட தானே அப்புறம் இந்த விஷயத்தை யாரும் அவங்கிட்ட சொல்ல வேண்டாம் அம்மா என்ன புடிச்சிருக்கானே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லது தானே என் மகனை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க சாட்சாத் அந்த பரமசிவனே நேர்ல வந்து ரம்பாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட எங்க அம்மா காட்டுற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு என் மகன் சொல்லுவான் கொள்ளும் பெண்ணு வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணு ஆவேள்வி பூ இவளை கண்டால் நெஞ்சில் ஆனந்தத்தேனா சீரகில் பறக்கின்ற விண்ணு ஆம்பு கண்ணு அழகுக்கென்றே இவள் வந்த பெண்ணு என இழுக்கும் நீ சுக அழகே விழிகளிலே காதல் மை எழுதும் உன் பேச்சொன்றை கேட்டாலே பூவொன்றே முளைக்கும் சரியோ ஓ இன்பமயம் அதுவோ சுகலயம் வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணோ ஓசையிலே நெஞ்சுக்குள் பூகம்பமானதே சல் சல் உன் கொலுசின் ஓசையிலே ஸ்வரங்களாய் ஸ்வரங்களாய் சரகமா பாடி நீ சிரிக்கையில் ஒரு தீபாவளி நீ அழைத்தாலே ஒரு பாட்டின் ஒலி ஒரு பெண்மா மகளாகித்துள்ளாதே என் மானே பெண்ணே கண்ணில் தாகத்தின் சொல்ல அப்பப்பப்பா கண்ணிலே கத்தின் முள்ளா வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணு ஆ வேள்வி பூவோ
இவளை கண்டால் நெஞ்சில் ஆனந்தத்தேனா வாசம் வந்தாலே என்னிலே என்னிலே உன்னை கண்டேனே நதியாய் நடக்கின்ற பாதங்களும் நகையால் நனைகின்ற வதனங்களும் என் உயிர் வேரை அசைக்கின்ற உச்சமே நீதானே பெண்ணே கண்ணில் மோகமாய் அப்பப்பப்பாய் என்னில் தாகமாய் வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணோ ஆவேள்விப்பூ இவளை கண்டால் நெஞ்சில் ஆனந்தத்தேனா சிறகின்றி பறக்கின்ற விண்ணோ ஆம்பு கண்ணோ அழகுக்கென்றே இவள் வந்த பெண்ணோ வாங்க 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 உள்ள போய் உட்காருங்க. நீலகண்டா ஊர்த்த முடிஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது, உடனே வீட்டுக்கு வரணும்னு அம்மா சொல்றாங்க. மறந்துடாத மறந்துடாத. சரி சரி நான் போய்க்கிறேன், முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. நான் இப்ப சாப்பிடல, நான் சாப்பிட்டு சாப்பிடுறேன். மாமா வெல்கம் டு மணமேடை. வாட் இஸ் திஸ் தேங்காய் ஓல்டு ஃபேஷன் நான்சென்ஸ். பி எ குட் கேர்ள். என்ன யோசிக்கிற? யூ ஆர் மை வைஃப். அவனை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அத நான் தாங்கிக்கிறேன். வாட் எ பியூட்டிஃபுல் டிரஸ் ரரா. இது ஜோரா. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்களை மனப்பூர்வமா நான் விரும்புறேன். இந்த கழுத்துல தாலி கட்டுறதுக்கான தகுதி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க தான் என் புருஷன், நீங்க தான் எனக்கு வேணும். வாடி போலாம், இன்னும் இருக்கு, இங்கே நின்றுட்டு இருக்க. யாரும் போக வேண்டிய தேவையில்லை. நீலகண்டா, விஷயம் இதுதான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஒரு முடிவு எடுத்திருப்பேன்ல. இத்தனை வருஷமா மான மரியாதையை காப்பாத்திட்டு வந்திருக்கிற வம்சம் பையங்களோடது, இப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி நடந்ததுக்கு அப்புறம் கவியை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? எனக்காக உன்னோட உயிரை கொடுக்கவும் தயாரானவன் நீ. இப்ப எங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டியது உன் கையில் தான் இருக்கு. ஜமீன்தாரியா நீலகண்டா, கௌரிக்கு உயிரே நீதாங்கிறப்ப அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது நீதான். ஐயா, நான் வேணும்னா என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறா. நீ இப்ப இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா நிலைமை இன்னும் மோசமாயிடும் நீலகண்டா. நீ அப்படி போய்தான் ஆகணும்னா முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கௌரியோட கழுத்துல தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கணும். இல்லனா எனக்கு ஏமா சொல்லுங்க பண்ணிட்டு.
நீலகண்டா, வயசுல நீ என்ன விட சின்னவனா இருந்தா உன் கால பிடிச்சு கேக்குறேன். ஊர்க்காரங்க முன்னாடி என் கௌரவத்தை காப்பாத்து. இது கடைசி விண்ணப்பம். தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு, அதனால தான் தாலி கட்டிட்டேன். அண்ணி, என்ன இது? இது உண்மையா இல்ல கனவா? என்னால இத நம்ப முடியல. அம்மா விட எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்ற என் மக இன்னைக்கு எந்த அம்மா கூட சொல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். அம்மா, அண்ணன் தின வீட்டுக்கு கடைசி வரைக்கும் கடமை தரக்கூடாதுன்னு நீங்க தானமா சொன்னீங்க. சோறு போட்ட ஜமீன்தார் காலில் விழுந்து கெஞ்சிய நிலைமை வந்தப்போ தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. கௌரிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ அவளுக்கு காவலா இருன்னு தான் சொன்ன. ஆனா உங்ககிட்ட கௌரிய கல்யாணம் பண்ணிட்டு வான்னு நான் சொல்லல. உன்னையே நம்பி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த கங்காவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீ என்ன சொல்ல போற? நீ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு மருமக ஆகணுங்கிற ஆசை இருந்திருந்தா கங்காவோட மனசுல ஏன் ஆசையை தூண்டி விட்ட? அவளுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்த? என்னம்மா நீங்க, நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த ஏற்பாடுலாம் பண்ணீங்க? என்கிட்ட சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? அப்பா, ஒண்ணும் தெரியாமலா நீ அவளுக்கு தாலி கட்டின? தாலி கட்டுற நேரத்தில் கூட உனக்கு இந்த அம்மாவோட ஞாபகம் வரலையா? பங்கு போட ஒரு ஆள் வந்தப்ப பால் கொடுத்தவளை நீ மறந்துட்டல்ல? என்னம்மா எதையோ பேசுறீங்க? நான் எந்த நிலைமையில அவ கழுத்துல தாலி கட்டணும் உங்ககிட்ட சொன்னல? எல்லாம் புரிஞ்சிடுச்சு, எல்லாம் புரிஞ்சிடுச்சு. கங்கா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு உதவியா இருப்பான்னு ஆசைப்பட்டுட்டேன். அதனால வேற எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி நான் சம்மதிச்சா இந்த கங்கா விடுற கண்ணீர் நம்ம எல்லாரையும் அழிச்சிடும். நீ என் வயிற்றுல பிறந்தவனா இருந்திருந்தா, என் பால குடிச்சு வளர்ந்தவனா இருந்திருந்தா இனிமே எப்பவும் என் கண் முன்னாடி வரக்கூடாது, என் முகத்துல விழிக்க கூடாது. ஒருவேளை நீ என் கண் முன்னாடி வந்தா அந்த பின்னாடியே எனக்கு உயிர் இருக்காது. இது சத்தியம். அம்மா, 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 தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா, தயவு செஞ்சு கதவு தரங்க. அம்மா, உங்ககிட்ட சொல்லாம கௌரி கழுத்துல நான் தாலி கட்டினதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, அம்மா, அது நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே அதை மாத்த முடியாது. அம்மா, தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா. அம்மா, உங்க காலில் விழறேன். உங்ககிட்ட பேசாம உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா, கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா, கதவு தரங்கம்மா. என்னடா மதிப்பு? அவகிட்ட போய் கண்ணீர் விட்ட போதுமா? இது 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 எல்லாம் தயாராக்குறது யாருக்காகடா? அவளை பட்டணத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அத்த வீட்டுல விட்டுட்டு நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல. அவளுக்கு பூ வாங்கி கொடுத்த, படவை வாங்கி கொடுத்த. அவ என்னடானா உன்னையே நம்பி இங்க இருந்தால அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நான் தான் நீ சொல்லிட்டு இருந்தேல்ல. ஐயோ, அன்னைக்கு அவ பட்டணத்துக்கு திரும்பி போறான்னு சொன்னா நீ தானே விடல? அவ மனசுல நிறைய ஆசையை வளர்த்துட்டு இப்போ நீ ஜமீன்தார் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படின்னா கங்காவை நீ வைப்பாட்டி ஆகிட்டியா? ஜமீன்தார் பொண்ணு பொண்ணாட்டி கங்காவை துபாய் சாமான்கள், துபாய் சாமான்கள், துபாய் சாமான்கள், துபாய். நில்லு நில்லு நில்லு. என்ன
உன் கையில இருக்கிற எல்லா பொருளும் துபாய் பொருள் தானா? கம்ப்ளீட்டா துபாய் தான். என்னடா பாத்தா எல்லாம் பாப்பா ஐட்டம் மாதிரி இருக்கு. அது துபாய் ஐட்டங்களா? இவன் எங்க இருந்தோ லவுட்டி வந்து கட்டாயிது போய் இப்ப உன்கிட்ட இருந்து நான் லவுட்டற பாரு. இது என்னது? இது என்னது? தலையில தேய்க்கிறதா? இல்ல குடிக்கிறது. குடிக்கிறதா? குடிச்சா சொர்க்கத்துக்கு போலாம். துபாய் ட்ரிங்க்ஸ். குடிச்சு பாருண்ணா. அண்ணா எனக்கு அண்ணா எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கண்ணா. டேய் என்னடா எம்புட்டு திறந்து பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பாட்டில கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா. சொர்க்கத்துக்கு போக வேண்டியது நாம இல்லடா. நீலகண்டனா கௌரி அம்மாவும் தான். வேட கரெக்டா.
எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சாஸ்திரம் சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க என் கால் வலிக்குது சரி எழு பாருங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி நடுவுல எந்த ரகசியமும் இருக்க கூடாது அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது இப்ப சொல்லுங்க அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது நீங்க எதுக்காக எங்க இடத்துல தாலி கட்டுறீங்க கௌரி நாமளே என்ன நிலமில கூடிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாது எனக்கு அது தெரிய வேண்டாம் அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குல்ல இது பாரு அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு அவளை பத்தி இப்படி தப்பா பேசாத ஐயோ இதெல்லாம் எனக்கு தேவதா எத்தனை நாள் உங்க பின்னாடி சுத்தி இருக்க அப்பவாது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லல இல்லாதது எப்படி சொல்றது ஓஹோ அந்த பகவான் நீலகண்ட கௌரிய கட்டிக்கிட்டு கங்கையை தலமேல தூக்கி வச்சிட்டாரு அவர் பேரை நீங்க வச்சிட்டதனால நீங்களும் உங்களை கடவுள் தான் நினைச்சிட்டீங்களா டேய் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க ஆமாமா நான் ஒரு பைத்தியம்டா ஆனா நீங்க கடவுள்ல டேய் இப்படி கத்தி பேசாத ஜமீன்தாரை ஏக்க மத்த உங்களுக்கு எல்லாம் கேக்க போதும் நீங்க படுத்துக்கோ நான் வெளிய படுத்துக்கறேன் உனக்கு அவகிட்ட போணும்ல அந்த குடிகார மாமா போதையில வளர்ந்தத மனசுல வச்சுக்கிட்டு நீ அவளையும் என்னையும் சேர்த்து பேசாத நீங்க அவ கூட போங்க நான் இங்க தூக்க போட்டுட்டு செத்து போறேன் சரி நான் எங்கயும் போகல பாருங்க உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க பக்கத்துல வந்து படுப்பேன் அது வரைக்கும் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் நாம ரெண்டு பேரும் புருஷன் போட்டாட்டி ஐயா சொத்தெல்லாம் இவ்வளவு அவசரமா நீலகண்ட பேருக்கு மாத்தி எழுத சொல்றீங்க பாருங்க வக்கீல் சார் எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற உயில் படி சொத்துக்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கௌரிக்கு சேரணும் நீலகண்டம் கூட என் வீட்டுல பல வருஷங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் எந்த ஜென்ம உறவோ என்னமோ எங்க வீட்டு மருமகன் ஆயிட்டான் அவனுக்கும் இந்த சமுதாயத்துல கௌரவமும் மரியாதையும் இருக்கணும்ல அதுவும் இல்லாம நீலகண்டனை இப்ப வெறும் நீலகண்டன் சொல்லாம எங்க கௌரியோட புருஷன் நீலகண்ட ஜமீன்தார்னு சொல்லணும் இந்த மாளிகையில கௌரவமும் மரியாதையும் இருக்கிற மாதிரி என் மருமகன் நீலகண்டனுக்கு சொத்து இருக்கணும் இல்ல அதனாலதான் கௌரி கிட்ட சொல்லி சொத்து எல்லாம் நீலகண்ட பேருக்கு மாத்திரலாம் இருக்கேன் எதுவும் இல்லாமலே என் பேச்ச கேக்குறது இல்ல இப்ப சொத்து பூராவும் பெரியப்ப நீலகண்ட பேர்ல எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவளும் அவனும் ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வெளிய தெரிஞ்சிருவாங்க அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ அந்த நிலைமைக்கு நாளைக்கு நான் வந்துட்டா இல்ல இல்ல அப்படி நடக்க நான் விட மாட்டேன் அது நடக்கவும் கூடாது சொல்லுங்க லாயர் சார் என்ன பத்திரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சைன் பண்றது ஒண்ணுதான் மிச்சமா எப்ப வரீங்க நாளைக்கு வாங்க 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 பெரியப்பா நீங்க வாய் தரங்க என்னமா விசேஷம் வாய் தரங்க விசேஷம் என்னன்னு சொல்லு நான் அம்மா வாக்க போறேன் அப்படியாம்மா இப்போ உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க கடவுள் உனக்கு நல்லதுதான் செய்வார்மா கௌரி சரசு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா இத கொண்டு வரமா கௌரி இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரமா எதுக்குமா மாத்திரை சாப்பிடுற என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா நான் அம்மா ஆகிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவ நான் இதெல்லாம் செய்யறது ஏன் விருப்பத்தோட இல்லை
நீ என்ன சொல்ற? ஆமா பெரியப்பா. நான் ஆசைப்பட்ட நீலகண்ட நான் தாயாகிறது ஆசைப்படல. என் கர்ப்பத்தை கலக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி நான் என்ன அவருக்கு தப்பு பண்ணிட்டேன்? அவ அப்படி சொன்னா நீ அதை கேட்கணுமா என்ன? அவர் சொல்ற மாதிரி செய்யலன்னா என்ன துன்புறுத்துவாரு? நம்ம குடும்ப கௌரவத்தை நினைச்சு இதை நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்க பெரியப்பா? அவர் வந்துட்டாரு. நீலகண்டா, கண்ணு குட்டி பசியில கத்துறப்ப தாய்மாட்டை கொண்டு வந்து பாலை கொடுத்து பசிய போக்குற நீ உன் வம்சத்தோட கொடியவே அழுக்கி துணிஞ்சிட்டியடா. எப்படி அவனுக்கு மனசு வந்து? சமிந்தரையா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாளிகையில நடக்கவே கூடாது. சொல்லிட்டேன். எதுக்காக இந்த நாடகம்? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் புள்ள பெத்துக்க முடியாதவனு ஊருக்குள்ள என்ன பத்தி யாரும் பேசிட கூடாது. அதனாலதான் இல்லாத கருவை உருவாக்கி பொறுக்க இருந்த குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொன்னேன். இனிமே பெரியப்பா சொத்த உங்க பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருல. என்ன என்ன நீ இப்படி சொல்ற? பொறுக்க இருந்த குழந்தைய சாகடிக்க சொன்ன அயோக்கி நான் என் புள்ள, அவன் மேல இப்படி ஒரு பழி சுமத்து அந்த கௌரி பொண்ணுக்கு இப்படி மனசு வந்தது? அக்கா, இப்பவாது உன் பிடிவாதத்தை விட்டுட்டு நேரா ஜமீன்தார் மாளிகைக்கு போய் உன் மருமக கிட்ட கேட்கிற விதத்துல கேட்டா நீயே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க போற. இவ்வளவு கொடூரமானவளா இருக்கிறவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, அடங்கவும் மாட்டா. என்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கங்கா தினமும் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. அவ ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் போயிட்டுதா நல்லது? வாடி என் சக்களத்தை வா. தரித்திரம் பிடிச்ச உன் காலு இந்த மாளிகையில படக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனை தவிர வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? உங்க புருஷனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன வீணா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கியா? குடிய கெடுத்தவளே, அதில்ல 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துரு, உன் புருஷனை உனக்கே விட்டு கொடுத்துறேன்னு வியாபாரம் பேச வந்திருக்கியா? வெக்கம் கெட்டவளே, போக நிறுத்துங்க. எனக்கு உங்களை விட நல்லாவே பேச தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் நீலகண்டனுக்கும் தொடர்பு இருந்திருந்தா எங்களை யாராலையும் பிரிச்சிருக்க முடியாது. அவர் இன்னும் எந்த நிலைமையில காப்பாத்தினாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா என் வாழ்க்கை காம பிசாசங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரோட வாழ்க்கை வீணாயிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த தப்பு செய்யாத நீலகண்டன் மேல சந்தேகப்பட்டு உங்களோட வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்காதீங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்படின்னா நீ செத்து போயிடுவன்னு என்ன பயமுறுத்துறியா? உன் பேச்ச கேட்டு என் மனசு இறங்கி ஐயோ இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா நினைச்சியா? நீ கங்கா, நான் கௌரி, அவரு நீலகண்டன். புராணத்துல வர பார்வதி பைத்தியக்காரி. கங்காவை தலையில வச்சுக்கிட்டு நீலகண்ட நாட்டியம் ஆனத சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. உங்க ஆட்டத்தை பார்த்து ரசிக்க. நீலகண்டனுக்கு என் மனசை கொடுத்ததுனால அவர் என் புருஷன் ஆயிட்டாரு. ஆனா அவர் என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டா அவர் என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன்.
அடிமை சாதாரண ஒரு நாய். நீ ஒரு நாகரிகமான பொண்ணுன்னு உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்த பாரு, அது என்னோட தப்புதான். மனைவிய பிரிஞ்சவ கூலி வேலை செஞ்சாவது வாழ்ந்துடுவான், ஆனா புருஷனை பிரிஞ்சவ தெரு நாய் மாதிரி அலைய வேண்டி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்களை எல்லாம் வீசி எரிஞ்சிட்டு கட்டின புருஷனையே சந்தேகப்படுறிய. நீ எல்லாம் ஒரு நல்ல மனைவியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? சுந்தரி சொன்ன ஏன் எதுக்கு வந்து எனக்கு உபதேசமா? ஓடி ஏன் முன்னாடி வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் யாருன்னு தெரியுமா? இந்த பண்ண பொறுத்து மாளிகையோட மகாராணி, ஞாபகம் இருக்கட்டும். ஓடி வரிய. சார், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கிறது இந்த வீட்டுல தான் சார். என்ன இது? ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல கேட்காம கொள்ளாம வர்றீங்க? இது என்ன வீடு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? போங்க முதல்ல வெளிய. நீலகண்ட கங்காங்கிற பொண்ண கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்ல மறைச்சு வச்சிருக்கான். எங்க அந்த பொண்ணு? கான்ஸ்டபிள் சர்ச் பண்ணுங்க. கேளுங்க, யாரையும் எங்கேயும் மறைச்சு வைக்கல, தேட வேண்டிய அவசியமும் இல்ல. நீலகண்டன் என்ன கடத்திட்டு வரல, நானே தான் அவர் கூட வந்தேன். தப்பு என்னோடதுதான். நான் இப்ப உங்க கூட வீட்டுக்கு வரேன். யாரும் இங்க எந்த கலாட்டமும் பண்ண வேணாம், வாங்க போலாம். நில்லுமா. என்னமா அது? இவங்க கூட நீ போறேன்னு சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியமா? நீலகண்ட உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான், அவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ. யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. என்னை காப்பாத்தின அவரோட வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவருக்கு மேல சிரமத்தை கொடுக்க நான் விரும்பலம்மா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் போறேன். சரசு, இந்த அப்படிச்சு உன் பழைய துணிய. என்ன ஆச்சியா? போடு. ஏய் மாதவா. ஹோல்ட் ஆன். நீலகண்டன் எங்க? அதுவா, நேத்து நடந்த சம்பவத்துல கங்கா விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக கங்காவை கூப்பிட்டு பட்டணத்துல இருக்கிற அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு போயிருக்காரு. ஓஹோ, இன்னும் அந்த சக்கரத்தை கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காளா? என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அவரை நான் டைவர்ஸ் பண்றேன். பெரியப்பாவை கூப்பிடுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஏய், என்ன ஒண்ணு பண்ணிடாத. கங்காவோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம அவ எப்படி இங்க வந்தா? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸ் அந்த குழந்தைய 5000 ரூபாய்க்கு வித்தா.
அண்ணிலிருந்து என் சொந்த மகளாட்ட வளர்த்தேன். அவளோட அப்பா அம்மா யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆண்டி மன்னா வா வா. ஆண்டி அங்க பாரு. அங்க என்னத்த பாக்குறது? இன்னைக்கு நைட் ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல விஐபிஸ் வராங்களாம். ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு அர்ஜென்ட்டா 5 ரோஸ் வேணும். என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆவுங்க. வேண்டாம் ஆண்டி, நாங்க போல. அவங்க எங்களை கொடுமைப்படுத்துவாங்க, நாங்க போக மாட்டோம். எங்களை அனுப்பாதீங்க, நாங்க போக மாட்டோம். செஞ்ச தப்புக்கு ஜனங்க கிட்ட முகத்தை காட்ட முடியலையோ? இல்ல, ஊருக்கும் வீட்டுக்கும் வெளிச்சம் கொடுக்கிற உணவோட வாழ்க்கையை இருளடைய வச்சது நான் மட்டும் இல்ல, நீயும் கூடதான். இந்த ஊருக்கெல்லாம் வெளிச்சம் தர உங்க மகன் நீலகண்ட எங்க போயிருக்காரு? உங்க மகனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அவரை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், ஆனா அவர் என் கழுத்துல தாலி கட்டினது பணத்துக்காக தான் எனக்கு தெரியாம போச்சு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சு எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டாரு? அவன் வாழ்க்கையில செஞ்ச முதல் தப்பு எனக்கே தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டினது. இப்படி நடக்கும்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் வேண்டான்னு அவனுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சு இந்த நரகத்துல விழாம நான் அவனை காப்பாத்திருப்பேன். இப்படி அழுது கண்ணீர் விட்டா செஞ்ச பாவம் எல்லாம் சும்மா போகாத. திருடனும் திருடனும் ஒன்னா சேர்ந்து கடவுளை கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. என் சொத்துக்காக நீங்களும் உங்க மகனும் என் பெரியப்பாவை ஏமாத்தி ஆடின நாடகம் இது. உங்க பெரியப்பா கூட சேர்ந்துகிட்டு உன் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உன் வீட்டுல வேலை செஞ்சாலும் நான் என் சொந்த உழைப்புலதான் அவனை வளர்த்தேன். ஆனா உனக்காக, உன் பாதுகாப்புக்காக அவனோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு உன் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனேன். அவன் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு என் மகனை உனக்கு காவல வச்ச. பெரிய ஜமீன்தார் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் செல்லக்குட்டி, என் செல்லக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாரு பாரு பாரு. அன்னபூர்ணிமா, அன்னபூர்ணிமா. என்ன பார்வதி, குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு காலையிலேயே வர சொல்லிருந்தல, இவ்ளோ லேட்டாவா வர்றது? லேட் ஆயிடுச்சுன்னு நானே குளிப்பாட்டிட்டேன். மன்னிச்சிடுங்கம்மா, என் மகனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அப்புறம் அவனை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. நான் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம். இன்னைக்கு எங்க கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஐயோ என்னமா இது, ஒரு வேலைக்காரியான ஏன் காலில் விழறீங்க? என்ன பார்வதி, உண்மையும் உன் புருஷனையும் நாங்க என்னைக்காவது வேலைக்காரங்க மாதிரி பார்த்திருக்கோமா? அது உங்களோட பெரிய மனசு. சரி இருக்கட்டும், நீ பண்ற போலினா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணு மாமா. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள்,
நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணனும். இப்போ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அன்னபூர்ணி? நீ ஒரு குழந்தைக்கு தாயின் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு என் ஆசைய தேத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் தம்பி கூட இன்னைக்கு ஊர்ல இல்ல. வா மாமா, உங்களை அப்பா மாதிரி நினைச்சிட்டு என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட கனவு இல்ல, ஒரு நிமிஷத்துல ஏதோ என் புத்தி முடங்கி போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம எதிரிங்க யாரோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து புறாமப்பட்டு ஏதோ சூன்யம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு பண்ணி இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதம்மா. என்ன 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 மன்னிச்சிடுமா? வேணும்னா நான் உன் காலில் வேணாம் வந்து பண்ணி கேட்கறேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்ன பண்ணிச்சு சின்னையா வந்துட்டீங்க? பாலுண்ணா, வண்டியில சூட் கேஸ் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் அண்ணா. இந்தப்பா, இந்த வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. எதுக்கு நான் இதெல்லாம்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ப்பா. எங்க எங்க போக போறீங்க? காலம் என்ன எங்கெல்லாம் அடிக்கதோ அங்கெல்லாம் போக போறேன். இந்த சொத்துல இருந்து சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்ப்பா, நான் போறேன். ஆனா இங்க என்ன நடந்தது எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு நான் என் வகையில எப்படிப்பா சொல்லுவேன்? சேச்சே, அப்படி எதுவும் நடக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. உன் பொண்டாட்டிய நான் என் மகன் மாதிரி தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அவ சேச்சே, நான் வாழவே கூடாது. செத்து போறேன், செத்து போறேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். உன் பொண்டாட்டி என் கையை பிடிச்சு என்னை கட்டி பிடிச்சு படுக்க இறக்க கூப்பிட்டப்பா. வேண்டாமா வேண்டாமா, நீ என் மகன் மாதிரின்னு சொல்லி கேட்காது மட்டும் இல்லப்பா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு என்ன பார்த்து கேட்டப்பா. அன்னபூர்ணி, பார்வதி பார்வதி, என்ன இங்க வந்து நின்னு அழுதுகிட்டு இருக்க? கொன்னிட்டாங்க. யாரு யாரு யார கொன்னாங்க? அன்னபூர்ணிமா, ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக பெரிய ஜமீன்தார் கிட்ட போனப்போ பெரிய ஜமீன்தார் அன்னபூர்ணிமா மேல ஆசைப்பட்டு கைய பிடிச்சாரு. உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சிருக்கேன், இதெல்லாம் தப்புன்னு அன்னபூர்ணிமா சொன்னாங்க. பெரிய ஜமீன்தார் மன்னிப்பு கேட்டு அவங்க காலில் விழுந்தாங்க. சின்ன ஜமீன்தார் வந்தப்போ பெரிய ஜமீன்தார் நடந்ததை மாத்தி சொன்னாரு. என்ன கட்டி பிடிச்சான்னு பொய் சொல்லி அவரை நம்ப வச்சுட்டாரு. சின்ன ஜமீன்தாரும் நம்பி அம்மாவை கொண்டுட்டாரு. அன்னபூர்ணி, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். இப்போது உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு குழந்தை இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. பார்வதி கிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்தை.
யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கொடுமை கௌரவம் சொல்றது கேளுங்க சின்னயா, வேண்ட சின்னயா, சின்னயா சின்னயா உயிரோட விட மாட்டேன்டா. என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேடா பாவி. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. தம்பிக்கு துரோகம் செய்ய எப்படிடா மனசு வந்தது? கதவை தொடடா. ஜமீன்தார் விட்டு ரகசியங்களை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உங்க அம்மா வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் நானும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன். என் புருஷனை கொண்டது ஜமீன்தார் ஐயா தான்னு என் மகனுக்கு தெரிஞ்சா அந்த ஆத்திரத்துல அவன் ஏதாவது செஞ்சிருவானோன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டு தினமும் கண்ணீரால கைய கழுவிக்கிட்டு இருந்து. ஆனா இன்னைக்கு அந்த ரகசியத்தை நீ சொல்ல வச்சிட்ட. என் மக கங்காவை விரும்புறான், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு நினைச்சது என்னுடைய தப்பு. அந்த பொண்ணோட மனசுல ஆசையை உண்டாக்குனது நான் தான், அவன் இல்ல. நான் பண்ண தப்புக்கு என் மகன் தண்டனையை அனுபவிக்கிறான். உங்க குடும்ப கௌரவத்துக்காக பெத்த அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம உன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா நீயும் சந்தேகங்கிற பிசாசு உள்ளத்துல வச்சுக்கிட்டு அவனை நரகத்துக்கு அனுப்பிட்ட. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்? அதை இருக்க கூடாது. சொர்க்க மாதிரி இருக்க வேண்டிய என் குடும்பத்தை என் பிடிவாதத்தால நானே நரகமா மாத்திட்ட. கடவுள் மாதிரி இருக்கிற அவரு பேசக்கூடாது வார்த்தை எல்லாம் பேசிட்ட. உங்க கால என் கண்ணீரால இல்ல, என் ரத்தத்தால கழுவுனாலும் நான் பண்ண பாவம் போகாது. அத்த என்ன மன்னிச்சிருங்க, அத்த என்ன மன்னிச்சிருங்க. அத்த இனிமே எப்பவும் என் கண் முன்னாடி வரக்கூடாது. ஒருவேளை நீ என் கண் முன்னாடி வந்தா
அந்த பின்னாடி எனக்கு உயிர் இருக்காது. என் அம்மா அவங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் இதை பார்க்க விடாம போயிட்டாங்களே. ஜமீன்தார், உங்களோட நீலகண்டன் என் கங்காவை தூக்கிட்டு வந்துட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவ எனக்கு திரும்ப வேணும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் பாய். கங்கா உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. சொத்து பேர சொல்லி தினந்தோறும் கௌரியும் நீலகண்டனும் மாளிகையில சண்டை போறது வழக்கமா போச்சு. அந்த சண்டை பெருசாயி நீலகண்டன் சொத்துக்காக கௌரிய கொடூரமா கொலை செஞ்சதோட அந்த பணத்தை எங்கேயோ மறைச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அத ஊர் ஜனங்களை நம்ப வைக்கணும். அத உண்மை நினைச்சு போலீஸ்காரங்க நீலகண்டன் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு, கங்காவும் கௌரியும் உனக்கு. கத்துங்கடா. இதுதானே விஷயம். ஆபத்துல இருக்கிற மருமகளை தான் பையன் காப்பாத்தணும்னு ஆத்மா நினைக்கிறது. அது நிச்சயம் நடக்கும். Thank you.
கௌரி 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 மங்களதேவியோ ஆசை ருச்சிலே மங்களதேவியோ ஆசை ருச்சிலே சந்தன தேகமோ ஆடுது மத்தியிலே மேகம் தானே பெத்தெடுத்த மழை தெருக்கின் ஒரு துளி வானம் தானே தெக்கி வச்ச நிலவொளியின் ஒரு புள்ளி